வணக்கம், இது நம்ம விடுதிரை, நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ண போகிறது சிதம்பரம் எஸ் பொடுவால் டைரக்ஷனில் பசில் ஜோசப், அர்ஜுன் அசோகன், பாலு வர்கீஸ், கணபதி மற்றும் பலர் நடித்து 2021 ரிலீஸ் ஆன மலையாள படம் ஜானேமன். எப்போவுமே நமக்கு ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த டேரக்டரோட ஃபிலிமோகிராஃபியை நோட்டம் விட்டு அவர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் பண்ணியிருக்கிறாருன்னு நோட் பண்ணிட்டு அந்த படங்கள் ஒன்றுன்னா பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி கேரளாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் மஞ்சுமல் பாய்ஸோட ஃபீவர் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டியான்னு தான். அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் கவர்ந்த ஒரு படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். அப்படிப்பட்ட ஒரு படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர் சிதம்பரம் எஸ் பொடுவால் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தையும் நமக்கு பார்க்கணும்னு தோணும்ல, அதுதான் எனக்கும் தோணுச்சு. அப்படிதான் டைரக்டர் சிதம்பரம் எஸ் பொடுவால் ரெண்டு படம் எடுத்திருக்கிறாரு. அதுல ரெண்டாவது படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ், முதல் படம் ஜானேமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை நான் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சஜஷன் வீடியோ. இந்த படத்தோட கதை, கனடாவில் நர்ஸாக வேலை பார்க்குற ஜோய்மன் தனியாகவே வாழ்ந்து வெறுத்து போய் அவரோட 30வது பிறந்தநாளை அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கேரளா வராரு. அதுக்காக அவர் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டியும் ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த ஒரு தாத்தா இறந்து போயிடறாப்புல. இப்போ எதிரில் இளவு வீட்டை வச்சுக்கிட்டு ஜோய்மான் அவர் பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாரு, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எல்லாரும் எப்படி சமாளிக்கிறாங்க, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. யாராவது நம்மக்கிட்ட உங்கள் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்டால் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லுவான், அப்படி இல்லைன்னா அது வாட்டுக்க போகுதுன்னு சொல்லுவான். ஏன்னா நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், அது ஒன்று நடக்கும். கிட்டத்தட்ட இந்த படத்தோட கதையும் அதே மாதிரி தான். ஆரம்பத்தில் இந்த படத்தோட எண்டு இப்படி தான் இருக்கும்னு நம்ம கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இவ்வளவு ஏன் இந்த கதை இதை நோக்கி தான் போகும்னு கூட நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்படி ஒரு நாளில் ஒருத்தரோட லைஃப் மாறுமோ அந்த மாதிரி இந்த கதையில் ஒரே நாளில் பல பேர்த்தோட லைஃப் மாறுது. ஒரு வீட்டில் பிறந்தநாள் கொண்டாட பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு எதிர் வீட்லேயே துக்கம் நடந்திருக்கு. இப்போ இவங்க துக்கத்தினால அவங்க சந்தோஷம் எப்படி பாதிக்கப்படுது, அவங்க சந்தோஷத்தினால இவங்க துக்கம் எப்படி பாதிக்கப்படுது, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவங்களுக்குள்ள ஏற்கனவே என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு சிலரோட ஈகோனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, கடைசியில் அந்த துக்க நிகழ்வு எப்படி சுபமாக முடியுதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை டேரக்டர் லிஜோ ஜோஷ் பெலிஷேரி டைரக்ட் பண்ண ஈமாயோ படத்தோட ஒரு என்டர்டெய்னிங் வெர்ஷன் சொல்லலாம். ஏன்னா இங்கேயும் ஒரு டெத் நடந்திருக்கு, அந்த துக்கத்தினால ஒரு சில குழப்பங்களும் ஏற்படுது. அது கூடவே தனிமையிலே வாழ்ந்த ஒருத்தன் தன்னோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கனடாவில் இருந்து கேரளாவுக்கு வரான். இப்போ அவனை சுற்றி வரக்கூடிய கேரக்டர்ஸு, அந்த பர்த்டே பார்ட்டின்னு, அந்த ஃபன் சுச்சுவேஷனையும் இந்த எமோஷனல் சுச்சுவேஷனையும் கம்பைன் பண்ணி இந்த படத்தை ஒரு அருமையான ஃபீல் குட் ஃபிலிமாக கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது கேரக்டரைசேஷன் தான். ஈவன் மஞ்சுமல் பாய்ஸ்லேயும் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ஸ்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே கேரக்டர்ஸ் மூலமாக தான் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும், அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஒரு கேரக்டர்ஸாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. எந்த ஒரு கேரக்டரையும் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் அந்த ஜோய்மோன் கேரக்டர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயங்கரமாக சிரித்தாலும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வழியையும் நமக்கு ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேவே 2.5 மணி நேரம் படத்தில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அந்த அளவுக்கு படத்தில் நிறையா ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அங்கங்கேயும் டுவர்ட்ஸ் எண்ட்லேயும் நம்மளை படத்தை கூட எமோஷனலாக கனெக்ட் பண்ணி ஒரு சில இடங்களில் கண்கலங்கவும் வச்சுருப்பாங்க. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளேல பிறப்பு இறப்புன்னு ரெண்டுத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து நம்மளை படம் முழுக்க என்டர்டெய்னிங்காகவும் அங்கங்கே எமோஷ்னலாகவும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். குறிப்பாக நிறையா சிங்கிள் ஷாட்ஸ் வச்சுருந்தது நமக்கு அந்த சுச்சுவேஷன் மேலே ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரியே மியூசிக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட், ஆக்டிங் வைஸ் பசில் ஜோசப், அர்ஜுன் அசோகன், லால், பாலு வர்கீஸ், கணபதினு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே தரமாக இருக்கும். குறிப்பாக பசில் ஜோசப் அந்த ஜோய்மோன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி நம்மளை படம் முழுக்க செமையாக என்டர்டெயின் பண்ணியிருந்தார். அதே மாதிரியே மோனிச்சம் கேரக்டரில் நடித்த பாலு வர்கீஸோட பர்ஃபார்மன்ஸும் அவரோட மேனரிசமும் செமையாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த ஜானேமன் ஒரு செம ஜாலியான படம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் சன் நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி விலைக்கணி தட்டுவிட்டிங்க போட விஷயம் நோட்டீஸ் வந்தே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல படங்களாக வெப்சீரிஸாக சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.